நடைமுறைப்படுத்தாமல் மாநில அரசு மக்களை ஏமாற்றி வருகிறது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. தீபாவளி பண்டிகையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். பட்டாசு தொழிற்சாலைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட காவல்துறையினர். மது போதையில் காவலரை தாக்கிய வாலிபர்கள். சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் கையில் மாவுக்கட்டுடன் மன்னிப்பு கேட்கும் வீடியோ. சாலையில் செல்வோரை தாக்கும் போதை ஆசாமிகள். சிசிடிவி காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் விசாரணை. இனி விரிவான செய்திகள். அறிவித்த திட்டங்களை நடைமுறைப்படுத்த எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் முதலமைச்சர் ரங்கசாமி மக்களை ஏமாற்றி வருவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் பெட்ரோல் விலை 100 ரூபாயை தொடும் என்று தான் ஏற்கனவே தெரிவித்ததை போல் தற்போது நிலை உருவாகியுள்ளது எனவும், இன்னும் 6 மாதங்களில் பெட்ரோல் 150 ரூபாய்க்கும் சிலிண்டர் எரிவாயு 1250 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 140 ரூபாய்க்கும் விற்கப்படும் எனவும், இதன் மூலம் மக்கள் மோடி அரசை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவர், சட்டப்பேரவை முடிந்து 2 மாதங்களாகியும் எந்த கோப்பும் அதிகாரிகளிடம் இருந்து வரவில்லை, அறிவிப்புகள் நடைமுறைக்கு வராமல் அறிவிப்பாகவே உள்ளது என்றும், நிதியை கையில் வைத்திருந்து அறிவித்திருக்க வேண்டும், ஆனால் புதுச்சேரி அரசு தற்போது ஸ்தம்பித்துள்ளது என்றும் கூறியுள்ளார். மேலும் உள்ளாட்சி தேர்தல் விதிமுறைகள் வந்துள்ளதால் திட்டங்களை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்ற கருத்து உண்மையில்லை எனவும், அறிவித்த திட்டங்களை நடைமுறைப்படுத்த தடை ஏதும் இல்லாத நிலையில் மக்களை மாநில அரசு ஏமாற்றக்கூடாது என்றும், அறிவித்த திட்டங்களை நடைமுறைப்படுத்த எவ்வித நடவடிக்கையும் முதலமைச்சர் ரங்கசாமியால் எடுக்கப்படாமல் புதுச்சேரி அரசு நிர்வாகம் ஸ்தம்பித்துள்ளது என குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் எந்த வேலையும் நடக்கவில்லை என்று தெரிவித்த நாராயணசாமி, தேர்தல் ஆணையருக்கு தேர்தல் நடத்திய அனுபவம் இல்லாததால் நீதிமன்ற தடை இருப்பதால் தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகளை விளக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியும், தேர்தல் நடத்தை விதிமுறைகளை தளர்த்த முடியாது என கூறுவது மாநில தேர்தல் ஆணையரின் ஆணவ போக்கை காட்டுவதாகவும் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 4 மாதங்களாக பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயுடைய விலை மிகப்பெரிய அளவில் உயர்ந்து பொதுமக்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் மிகப்பெரிய சுமையை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 3 மாதத்துக்கு முன்பு 95 ரூபாயாக இருந்த 1 லிட்டர் பெட்ரோல் விலை இப்பொழுது மும்பை மார்க்கெட்டில் 112 ரூபாயாக உள்ளது. டீசல் விலை 103 ரூபாயாக 1 லிட்டர் உள்ளது. சமையல் எரிவாயு விலை 950 ரூபாயை தாண்டிவிட்டது. சென்னையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 3 ரூபாய் குறைத்து கொடுத்தாலும் கூட இப்பொழுது பெட்ரோலுடைய விலை அங்கு 103 ரூபாயாக 1 லிட்டர் இருக்கிறது. டெல்லியில் 1 லிட்டர் பெட்ரோலுடைய விலை 102 ரூபாய், கல்கட்டாவில் 105 ரூபாய். இப்படி பெட்ரோலினுடைய விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. டீசல் விலையும் அதற்கேற்றாற்போல் உயர்கிறது. அதற்கு காரணம் சொல்லுகின்ற இந்தியன் ஆயில் கார்பரேஷனுடைய தலைவர் அவர்கள், டாலருடைய விலை உலக அரங்கில் உயர்ந்துவிட்டது, இந்திய பணத்தினுடைய மதிப்பு குறைந்திருக்கிறது, அது மட்டுமல்லாமல் கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்ந்திருக்கிறது, இப்பொழுது பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு இவைகளை கொரோனா தொற்றுக்கு பிறகு மக்கள் அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள், ஆகவே இந்த விளைவுகளுக்கு இவைகளெல்லாம் காரணம் என்று கூறுகிறார். எதிர்வரும் தீபாவளி பண்டிகையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுவையில் உள்ள பட்டாசு தொழிற்சாலைகளில் காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். எதிர்வரும் நவம்பர் மாதம் 4 தேதி உலகம் முழுவதும் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் பட்டாசு தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில்
பட்டாசு தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் ஒவ்வொரு ஆண்டும் பட்டாசு தயாரிக்கும் இடங்களில் பல்வேறு அசம்பாவிதங்கள் நடைபெற்று வரும் நிலையில் புதுவையில் பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்டு வரும் தொழிற்சாலைகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர், வருவாய்த்துறையினர், தீயணைப்புத் துறையினர் உள்ளிட்டோர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் சின்ன வீராம்பட்டணம் பகுதியில் உள்ள பட்டாசு தொழிற்சாலைகளை தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் விஷ்ணுகுமார் தலைமையில் ஆய்வாளர் முத்துக்குமார், துணை ஆய்வாளர் ரமேஷ் ஆகியோர் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வின் போது பட்டாசு தயாரிப்பில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பான முறையில் பட்டாசுகள் தயார் செய்ய அறிவுறுத்தப்பட்டது. அதேபோன்று இத்தொழிற்சாலைகளில் பாதுகாப்பு அம்சங்களான தண்ணீர், மணல் மற்றும் தீயணைப்பு சாதனங்கள் உரிய முறையில் தயார் நிலையில் வைக்கப்பட்டு உள்ளதா எனவும் ஆய்வு மேற்கொண்டனர். புதுச்சேரியில் போக்குவரத்து காவலரை மது போதையில் தாக்கிய வாலிபர் கையில் மாவு கட்டுடன் மன்னிப்பு கேட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி மங்களம் பகுதியை சேர்ந்த விநாயகம் என்பவர் வில்லியனூர் மேற்கு போக்குவரத்து காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வருகிறார். இவர் கடந்த 12ஆம் தேதி இரவு புதுச்சேரி விழுப்புரம் மாவட்டம் எல்லை பகுதியான மதகடிப்பட்டில் பணியில் இருந்தபோது அங்கு ஒரு டாடா ஏசும் இருசக்கர வாகனமும் மோதிக்கொண்டு விபத்து ஏற்பட்டது. விபத்து குறித்து விசாரணை செய்து வந்துள்ளார் விநாயகம். அப்போது விபத்துக்குள்ளான இருசக்கர வாகனத்தில் வந்த 3 நபர்களும் குடிபோதையில் இருந்தது தெரிய வந்தது. மேலும் அங்கு விபத்துக்குள்ளான வாகனத்தை காவலர் விநாயகம் புகைப்படம் எடுக்க முயன்ற போது போக்குவரத்து காவலரை மறித்த அந்த வாலிபர்கள் காவலரை தகாத வார்த்தைகளால் திட்டி அவரது செல்போனை பறிக்க முயன்று பின்னர் சரமாரியாக தாக்கியுள்ளனர். காவலரை தாக்குவதை அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் தங்களின் கைபேசியில் வீடியோ எடுத்தது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவியதை அடுத்து போக்குவரத்து காவலர் விநாயகம் திருபுவனை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் விபத்துக்குள்ளான இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேரில் தன்ராஜ் கைது செய்யப்பட்டார். மேலும் காவலரை தாக்கியவர்கள் விழுப்புரம் மாவட்டம் எல்லார்பாளையம் பகுதியை சேர்ந்தவர்கள் என்றும் இதில் தன்ராஜ் உடன் வந்த வினோத் என்கிற வாலிபர்தான் காவலரை தாக்கியவர்கள் விழுப்புரம் மாவட்டம் எல்லார்பாளையம் பகுதியை சேர்ந்தவர்கள் என்றும் இதில் தன்ராஜ் உடன் வந்த வினோத் என்கிற வாலிபர்தான் போக்குவரத்து காவலரை தாக்கினார் என்பதும் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த திருபுவனை காவல்துறையினர் காவலரை தாக்கிவிட்டு தலைமறைவான வினோத்தை தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் போக்குவரத்து காவலரை தாக்கிய வினோத் மற்றும் மகாலிங்கத்தை கைது செய்தனர். அவர்கள் தற்போது கை மற்றும் முகத்தில் மாவு கட்டுடன் அவர்கள் மன்னிப்பு கேட்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. மதுபோதையில் தாக்கிவிட்டு தற்போது கையில் மாவு கட்டுடன் மன்னிப்பு கேட்க வைத்தது குற்றவாளிகளுக்கு ஒரு பாடம் என பொதுமக்கள் கூறி வருகின்றனர். மூணு நாள் முன்னாடி மதுரைப்பட்டில் ஆக்சிடெண்ட் ஆகுது. அவங்க தன்ராஜன் மகாலிங்கம் அவங்க எல்லாரும் பழையம் அவங்க ஃபோன் போட்டு கூட்டோடனே அவங்க வாங்கினேன். அந்த இடத்துல டியூட்டி பார்த்துருந்த சாரை டிராஃபிக் போலீஸை உங்களை பேசினது மாதிரி நான் போயிட்டு குடி அதிகமாக இருந்ததால் அவளை வம்பு வீர்த்து நான் சண்டை வாங்கி அடிச்சிட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க தான் நம்மளுக்கு வந்து நைட்டு மகளை வந்து காவல் காக்குறாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதை நான் செஞ்சு ரொம்ப நான் மன்னிச்சிடுங்க. நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இனிமேல் நான் பண்ண மாரி யாரும் இனிமேல் பண்ணாதீங்க. புதுச்சேரியில் மது போதையில் சாலையில் செல்வோரை வழிமறித்து 3 இளைஞர்கள் தாக்கும் சிசிடிவி காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் சமீப காலமாக மது, போதை மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை உட்கொள்ளும் இளைஞர்கள் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருவது வாடிக்கையாக உள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியை அடுத்த ஆலங்குப்பம் பகுதியில் எலக்ட்ரீஷியன் வேலை முடித்து பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட வந்த தமிழரசன் என்பவரை அங்கு போதையில் சுற்றித் திரிந்த 3 இளைஞர்கள் வழிமறைத்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த தமிழரசன் தன்வந்திரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து தமிழரசனை 3 இளைஞர்கள் போதையில் தாக்கும் காட்சிகள் பெட்ரோல் பங்கில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவானது. இதனை கொண்டு நடத்தப்பட்ட விசாரணையில் 3 இளைஞர்களும் சஞ்சீவி நகரை சேர்ந்த விக்கி, சரண் மற்றும் ஜோதி எனவும் இவர்கள் மீது பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டதற்கான வழக்குகள் நிலுவையில் உள்ளது எனவும் தெரிய வந்தது. மேலும் சிசிடிவியில் பதிவான காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இரவு நேரத்தில் பெட்ரோல் போட வந்த நபரை போதை ஆசாமிகள் தாக்கிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் கொரோனா குறித்த இன்றைய நிலவரத்தை காண்போம். புதுச்சேரியில் அக்டோபர் 19ஆம் தேதி நிலவரப்படி கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள் குறித்து விரிவாக காணலாம். இன்று கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 55,
கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மொத்த நபர்கள் 127479 இன்று உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2 மொத்தம் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1852 இன்று புதுச்சேரியில் பாதிக்கப்பட்ட நபர்கள் 24 காரைக்கால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 18 ஏனம் பாதிக்கப்பட்டோர் யாரும் இல்லை மாஹே பாதிக்கப்பட்ட நபர்கள் 13 இன்று குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 86 மொத்தம் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 125137 மொத்தம் சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 490 இன்று கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 4217 மொத்தம் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 1876630 நபர்கள் புதுச்சேரி குருமாம்பேட் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் அக்டோபர் 20ஆம் தேதி புதன்கிழமை அதனை சார்ந்த பகுதிகளில் மின் தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது புதுச்சேரி குருமாம்பேட் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் அக்டோபர் 20ஆம் தேதி புதன்கிழமை காலை 9 மணியில் இருந்து பகல் 2 மணி வரை குருமாம்பேட் தொழிற்பேட்டை பகுதி ராகவேந்திர நகர் சப்தகிரி அவென்யூ குருமாம்பேட் வீட்டு வசதி வாரியம் வழுதாவூர் ரோடு மேட்டுப்பாளையம் சாலையில் இருந்து குருமாம்பேட் சாலை வரை சண்முகபுரம் மேட்டுப்பாளையம் வீமன் நகர் கஸ்தூரிபாய் நகர் குண்டுபாளையம் வானொலி நகர் பசும்பொன் நகர் குண்டுசாலை மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என புதுச்சேரி மின்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இறந்த கன்றுக்குட்டியால் துர்நாற்றம் வீசி பொதுமக்கள் அவதியடைந்து வந்த நிலையில் பொக்லைன் இயந்திரத்தின் உதவியுடன் கன்றுக்குட்டி புதைக்கப்பட்டது புதுச்சேரி மாநிலத்தை ஒட்டியுள்ள தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரம்பை கிராமத்தில் இறந்த நிலையில் கன்றுக்குட்டியை சாக்குப்பையில் கட்டி அடையாளம் தெரியாத நபர்கள் சாலையில் வீசி சென்றுள்ளனர் இதன் காரணமாக அப்பகுதியில் சென்று வரும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் துர்நாற்றம் வீசியதன் காரணமாக மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர் மேலும் அப்பகுதியை கடந்து செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் துர்நாற்றம் காரணமாக முகம் சுளித்த நிலையில் செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டது இதனை அடுத்து அப்பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஊராட்சி மன்ற தலைவரிடம் தகவல் கொடுத்ததன் அடிப்படையில் உடனடியாக அப்பகுதியில் பொக்லைன் இயந்திரம் வரவழைக்கப்பட்டு குழி தோண்டி கண்டுக்குட்டி புதைக்கப்பட்டது பண்டிகை காலத்தையொட்டி மளிகை பொருட்கள் சமையல் எண்ணெய் மற்றும் காய்கறிகளின் விலை உயர்த்தப்படுவதை தடுக்க புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தற்போது பண்டிகை காலம் என்பதால் மளிகை பொருட்கள் சமையல் எண்ணெய் காய்கறிகள் ஆகியவற்றின் விலை செயற்கையாக உயர்த்தப்படுவதை தடுக்க புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரிக்கு பிற மாநிலங்களில் இருந்து சமையல் எண்ணெய் பருப்பு வகைகள் மிளகாய் சீரகம் புளி கடுகு உள்ளிட்ட மளிகை பொருட்களும் காய்கறி பழங்களும் தினமும் லாரிகளில் எடுத்து வரப்படுகின்றன பெரிய மார்க்கெட் உட்பட மாநிலம் முழுதும் உள்ள மொத்த விலை சந்தைகளில் இருந்து மேற்கண்ட பொருட்களை கொள்முதல் செய்து விற்கப்பட்டு வருகிறது எனவே அரிசி பருப்பு வகைகள் உட்பட மளிகை பொருட்களின் விலை செயற்கையாக உயர்த்தப்படுவதை தடுக்க வேண்டிய அவசியம் அரசுக்கு ஏற்பட்டுள்ளது இதற்காக முக்கிய மளிகை பொருட்கள் எண்ணெய் வகைகள் காய்கறிகள் ஆகியவற்றின் அதிகபட்ச மொத்தம் மற்றும் சில்லறை விலை விவரங்களை மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் கடைகளில் விளம்பரப்படுத்த வேண்டும் எனவும் அரசு மளிகை காய்கறி சந்தைகளில் சோதனைகள் நடத்தி பதுக்கலில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் தற்போது பண்டிகை காலம் துவங்கியுள்ளதால் மளிகை பொருட்களுக்கு தேவை அதிகரித்துள்ளது மேலும் பல மாநிலங்களில் மழை பெய்வதாலும் போக்குவரத்து சேவையில் தாமதம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு உள்ளிட்ட காரணங்களாலும் சில வியாபாரிகள் இடைத்தரகர்கள் அதிக லாபம் ஈட்டுவதற்காக முக்கிய மளிகை பொருட்களை பதுக்கி செயற்கை தட்டுப்பாட்டு ஏற்படுத்தி அதிக விலைக்கு விற்பதாக புகார்கள் எழுகின்றன முந்தைய மாதத்தை விட இந்த மாதம் பல பொருட்களின் விலை கிலோ 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை உயர்த்தி அதிக விலைக்கு விற்கப்படுவதாக மக்கள் மத்தியில் புகார்கள் எழுந்துள்ளன புதுச்சேரி விரைவில் 100% தடுப்பூசி செலுத்திக் கொண்ட மாநிலமாக மாறும் என கிராமப்புறங்களில் தடுப்பூசி முகாமினை ஆய்வு செய்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை தெரிவித்தார் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகின்றது இந்நிலையில் ஒவ்வொரு கிராம பகுதிகளிலும் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகின்றன அதன்படி மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட மேல் சாத்தமங்கலம் அரசு தொடக்கப் பள்ளியில் நடைபெற்ற கொரோனா தடுப்பூசி முகாமினை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து அவர் பேசுகையில் புதுச்சேரியில் தற்போது 80%க்கும் மேல் தடுப்பூசி செலுத்தியுள்ளதாகவும் குறிப்பாக 1,82,250 நபர்கள் தடுப்பூசி செலுத்தியுள்ளதாகவும் விரைவில் 100% தடுப்பூசி செலுத்திய மாநிலமாக புதுச்சேரி மாற அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார்
உலக கை கழுவும் தினத்தையொட்டி புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் சூரமங்கலம் தனியார் பள்ளியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை சூரமங்கலம் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் சார்பில் உலக கை கழுவும் தினம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி சூரமங்கலம் தனியார் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு கிராமப்புற செவிலியர் மாலினி வரவேற்புரை ஆற்றினார். மருத்துவ அதிகாரி மேனகா தலைமை தாங்கினார். பள்ளியின் முதல்வர் விஜயாமணி, சுகாதார ஆய்வாளர் ஐயனர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் மருத்துவர் மேனகா பேசுகையில், உலக மக்கள் நாள்தோறும் தங்களது கைகளை நீர் மற்றும் சோப்பு கொண்டு கழுவி சுத்தமாக வைத்திருக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தும் நோக்கத்தோடு பன்னாட்டளவில் இந்த கை கழுவும் நாள் அனுசரிக்கப்படுகிறது எனவும், மேலும் 2008 தொடங்கி ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் உலக கை கழுவும் நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது எனவும், கைகளை கழுவி சுத்தமாக வைத்திருப்பது நோய் தடுப்புக்கு ஒரு முக்கிய வழியாகும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்நாளின் நோக்கமாகும் என்றும் கூறினார். மேலும் இந்நிகழ்ச்சியின் முடிவில் மாணவ மாணவிகளுக்கு சோப்பு கொடுத்து கைகளை கழுவும் முறைகள் செயல் விளக்கமாக செய்து காண்பிக்கப்பட்டது. தனியார் தொழிற்சாலை வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற மர்ம நபர்களை சிசிடிவி காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கடலூர் மஞ்சக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் முகமது ஆஷிக் புதுச்சேரி கடலூர் சாலை காட்டுக்குப்பம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் கண்ணாடி தயாரிக்கும் தொழிற்சாலையில் மேற்பார்வையாளராக பணிபுரிந்து வரும் நிலையில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு ஆஷிக் தனது பல்சர் இருசக்கர வாகனத்தை தொழிற்சாலை வாயிலில் நிறுத்திவிட்டு பணிக்காக உள்ளே சென்றுள்ளார். பணி முடிந்து வெளியே வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனம் திருடு போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். பின்னர் தொழிற்சாலையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை பார்த்தபோது இரண்டு மர்ம நபர்கள் ஒன்றாக ஒரே இருசக்கர வாகனத்தில் வந்து ஆஷிக்கின் இருசக்கர வாகனத்தை தள்ளி கொண்டு செல்லும் காட்சிகள் பதிவாகி இருந்தது. இதனையடுத்து கிருமமக்கம் காவல் நிலையத்தில் ஆஷிக் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற மர்ம நபர்களை சிசிடிவியில் பதிவான காட்சிகளை கொண்டு தேடி வருகின்றனர். ஏஎம்என் டிவி செய்தி எதிரொலியாக புதுச்சேரி நகரில் தேங்கி கிடக்கும் குப்பைகள் முதலமைச்சர் உத்தரவின் பேரில் உடனடியாக அகற்றப்பட்டன. புதுச்சேரி நகர பகுதியில் கடந்த சில நாட்களாக குப்பைகள் அகற்றும் பணியில் தொய்வு ஏற்பட்டு பல இடங்களில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடுகளுக்கு வந்து குப்பைகளை சேகரிக்கின்றனர். சில இடங்களில் 4 ஒருமுறைதான் குப்பைகள் அகற்றப்படுகிறது. இதனால் வீடுகளில் சேரும் குப்பைகளை பொதுமக்கள் ஆங்காங்கே சாலை சந்திப்புகளில் கொட்டி செல்கின்றனர். இதனால் பெரும்பாலான குப்பை தொட்டிகள் நிரம்பி வழிகிறது. தற்போது மழை பெய்து வருவதால் அந்த குப்பைகள் தண்ணீரில் அழுகி துர்நாற்றம் வீசி வருகிறது. இது தொடர்பாக ஏஎம்என் டிவியில் அக்டோபர் 18 படத்துடன் செய்தி ஒளிபரப்பு செய்யப்பட்டதை அடுத்து முதலமைச்சர் ரங்கசாமி, உள்ளாட்சித்துறை, நகராட்சி அதிகாரிகள் மற்றும் குப்பைகளை அகற்றும் தனியார் ஒப்பந்த நிறுவனத்தினரை சட்டசபை வளாகத்தில் உள்ள தனது அலுவலகத்திற்கு வரவழைத்து பேசினார். அப்போது குப்பைகள் அகற்றப்படாமல் தேங்கி கிடப்பதற்கான காரணம் குறித்து கேட்டதற்கு ஒப்பந்த நிறுவனத்தினர் ஆயுத பூஜையின் போது வழக்கத்தை விட அதிகமான குப்பைகள் சேர்ந்ததால் தேங்கி கிடக்கிறது என்றும், இன்னும் ஓரிரு நாட்களில் முழுவதுமாக அகற்றப்படும் என்றும் உறுதியளித்தனர். மேலும் முதலமைச்சர் ரங்கசாமி, குப்பைகள் தேங்கி கிடப்பதால் நோய் பரவும் அபாயம் உள்ளதால் பொதுமக்களின் நலன் கருதி உடனடியாக குப்பைகளை அகற்றி புதுச்சேரியை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டதன் பேரில் தேங்கி கிடந்த குப்பைகள் தற்போது துப்புரவு தொழிலாளர்களால் உடனடியாக அகற்றப்பட்டு வருகிறது. அடுத்து வருவது புதுவையில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் 1 பெட்ரோல் 103.61 ரூபாய்க்கும் டீசல் 1 98.58 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 4,430 ரூபாய். தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 678 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். திட்டங்களை நடைமுறைப்படுத்தாமல் மாநில அரசு மக்களை ஏமாற்றி வருகிறது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. தீபாவளி பண்டிகையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். பட்டாசு தொழிற்சாலைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட காவல்துறையினர். மது போதையில் காவலரை தாக்கிய வாலிபர்கள். சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் கையில் மாவுக்கட்டுடன் மன்னிப்பு கேட்கும் வீடியோ. சாலையில் செல்வோரை தாக்கும் போதை ஆசாமிகள். சிசிடிவி காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் விசாரணை. இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.
புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.